ஸோ ஹே ஹாய் நம்ம வந்து இப்போ இந்த குரூப் டூ மெயின்ஸ்க்கான சில இம்பார்ட்டண்ட்டான அந்த சிலபஸ் பற்றின டிஸ்கஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம் ஸோ பிலிம்ஸ் ரிலேட்டடாக கட் ஆஃப் என்ன அதுதான் பிக்கெஸ்ட்டு குவாரி நிறைய பேர் அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கட் ஆஃப் மாற்றத்துக்குரியது எப்படி வேணாலும் வரலாம் அஃபிஷியல் ஆன்சர்க்கே வந்த பிறகு கட் ஆஃப் எப்படி வேணாலும் மாறலாம் அது நம்ம ப்ரிடிக் பண்ணுறது கொஞ்சம் கடினம் சும்மா ஒரு ஒப்பீனியன்னா ஒரு சஜ்ஜஷன்னாக நம்ம வந்து சில விஷயங்கள சொல்லலாம் அது அடி அது அடிப்படையில் லாங்குவேஜில் ஒரு நைன்ட்டி மேத்தில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஜிஎஸ்சில் வந்து ஒரு தேர்ட்டி அந்த மாதிரி பார்த்தா கூட ஒரு ஒன் கிட்ட பண்ணியிருந்தீங்க அல்லது ஒரு ஒன் ஃபார்ட்டி ப்ளஸில் இருந்தீங்க அப்படின்ட்டுனாவே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஜோனில் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் மினிமம் கேரண்டி டூ ஏ அல்லது ஒரு ஒரு டூ ஏ மெயின்ஸாவது எழுத போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு ஷோராக இருக்கலாம் இதில் மேபி நீங்கள் லாங்குவேஜில் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் போய்ட்றீங்க அப்படின்னா இந்த சைடு ஜிஎஸ் உங்களுக்கு கை கொடுக்குது ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் வரீங்க அப்படின்னா கூட ஓகே அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா இங்கே செக்ஷனல் கட் ஆஃப்லாம் இல்லை இப்போதைக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஜென்ரலாக தான் ஒரு ஒரு கன்சிடர் தான் பண்ண முடியும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கலாம் அந்த மாதிரி ஸோ இது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து டவுட்டில் இருந்தாலும் சரி படிங்க படிக்கிறது வீணாக போகாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷியோராக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தாலோ அல்லது ஒரு டவுட் இருந்தாலோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அது வந்துட்டு ஒரு நல்ல முடிவாக இருக்கும் என்னோடய சஜஷன் வந்து அதுதான் கன்ஃபார்மாக ப்ரிலிம்ஸ் வராது பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் விட்டுருங்க இல்லை ப்ரில்ஸ் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சாலும் படிங்க ஷியோராக ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு நினச்சாலும் படிங்க அதை தவிர்த்து வேறு ஒரு ஆப்ஷனும் கிடையாது சரி இப்போ ரெண்டு மெயின்ஸ் இருக்கலாம் இல்லையா அதில் ஒன்று வந்து டூ ஏ கண்டிப்பாக இருக்க போகுது ரெண்டு தனித்தனி மெயின்ஸ் தான் டூ ஏ ஒன்று டூ ஒன்று இது ரெண்டுலேயுமே மார்க் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க் தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் டூ ஏவை பொறுத்த வரைக்கும் இரநூறு கேள்வி ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க்கு அதனால் த்ரீ ஹண்ட்ரட் மார்க் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுத போகிறீங்க இது குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் எழுத போகிறீங்க டூ ஏவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சிபிடி விச் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி ஓஎம்ஆரில் இரநூறு கேள்வி எழுதணுமோ அதே போல் அங்கே கம்ப்யூட்டர் பேஸ்டாக எழுத போகிறோம் இங்கே ஃபிஃப்டி பெர்டேஜ் ஆஃப் த கொஸ்டின் வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டாங்க ஃபிஃப்டி டுவெண்ட்டி பர்சன்ட் வந்துட்டு ரீசனிங் மீதி தேர்ட்டி பர்சென்ட் வந்துட்டு லாங்குவேஜ் லாங்குவேஜ்லருந்து அறுபது கேள்வி ரீசனிங்லேருந்து நாற்பது கேள்வி இந்த ரீசனிங் டாபிக் ஒரு பிக்கெஸ்ட் ரோல் ப்ளே பண்ணும் அதனால் ரீசனிங்கோட சிலபஸை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு ரீசனிங்கில் எதையாவது எடுத்து படிச்சுட்டு இருக்காதிங்க இந்த முறை கூட பிலிம்ஸில் இங்கிலீஷ் அதாவது லாங்குவேஜ் பேப்பரும் லாங்குவேஜ் பேப்பரும் மேத்தும் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அதில் எந்தளவுக்கு டஃப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஜிஎஸ் வந்து நல்லா டஃப் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஜிஎஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதுபோல் இந்த ரீசனிங் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டாங்க நம்ம மாதிரி கொஸ்டின் படிக்கும் போது ஸ்டாண்டர்ட் பிரிச்சுலாம் படிக்க முடியாது பட் ஓரளவுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மினிமமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னாவே போதும் ஸோ அனலாஜி கிளாஸிஃபிகேஷன் கோடிங் அண்ட் டீ கோடிங் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் பசில்ஸு டயஸு டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு லாஜிக்கல் வென் டைக்ராம் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அர்த்தமெட்டிக் ரீசனிங் வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டு சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸு கேலண்டர் பெர்மட்டேஷன் காம்பினேஷன் இன்சர்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் லாஜிக் ரீசனிங் ஃபிகர்

ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்கான சம்மெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு அடுத்ததில் கொஞ்சம் அடுத்த லெவல் அப்படியே அடுத்த லெவல் அந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு எந்த மாதிரி சம் கேட்டாலும் அதை சால்வ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ரெடி ஆகிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பேப்பர் இதில் முழுக்க முழுக்க கிராமர் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போது இலக்கணம் தமிழ் படித்தீங்கன்னா இலக்கணம் இங்கிலீஷில் படித்தீங்கன்னா கிராமர் இப்போ இதை வந்துட்டு அளவுக்கு ரெடி ஆகணுமோ அந்தளவுக்கு ரெடி ஆகிக்கணும் இதில் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்து நிற்கக்கூடாது சிலபஸ் முன்னாடி இருந்ததே தான் கிட்டத்தட்ட இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் அதை நல்லா ரிவைஸ் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க ரீசனிங் புதுசாக படிக்க போகிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் இது வந்துட்டு தலையெழுத்தே மாற்றி வச்சிடும் எக்ஸாம் வாங்குறீங்களா இல்லையாங்கிறத இதை டிசைட் பண்ணும் அதே போல் ஜிஎஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஜிஎஸ் வந்துட்டு அஞ்சு யூனிட் கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே நூறு கேள்வி கேட்க போகிறாங்கல்ல இந்த நூறு கேள்வி எதுலேருந்து கேட்க போகிறாங்க டூ ஏ மெயின்ஸுக்கு அப்படிங்கிறதுக்கு அஞ்சு இது சொல்கிறாங்க ஸோ டூ ஏ மெயின்ஸு டூ ஏ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிபிடியில் தான் நடக்குது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கம்ப்யூட்டரில் தான் எழுத போகிறோம் அதில் நூறு கேள்வி வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜிஎஸ்சில் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய நூறு கேள்வி வந்துட்டு நாற்பது ப்ளஸ் அறுபதுன்னு பிரிக்கிறோம் நாற்பது ரீசனிங்கு அறுபது கேள்வி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதில் விச்ஸ் இந்த லாங்குவேஜோட கிராமர் பார்ட்டில் இருந்து மட்டும் வரப்போகுது ஸோ அப்போ இந்த இரநூறு கேள்வி தான் இந்த ஜிஎஸ் பார்ட்டுக்கு நூறு கேள்வி டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்களே அந்த நூறு கேள்வி டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்க போகிறதுக்கு மொத்தம் அஞ்சு யூனிட் டிகிரி ஸ்டாண்டர்டுங்கும்போது கொஸ்டின் கொஞ்சம் டஃபாகவே எதிர்பார்க்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட் வந்துட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டோட ஏன்சியன் ஹிஸ்ட்ரி கேட்கல மாடர்ன் ஹிஸ்ட்ரி கேட்குறாங்க அப்போது தமிழ்நாட்டோட இந்த நவீன கால வரலாறு அதே போல் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜ் வரலாறு மற்றும் நம்மளோட பாரம்பரியம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சிலபஸ் தான் படிக்க போகிறோம் ஸோ அப்போ அதுதான் இந்த ஏரியா அண்ட் உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அண்ட் அதே போல் சயின்ஸ் அண்ட் டெக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியாவாக இருக்கும் கொஸ்டினோட வெயிட்டேஜும் எழுதியிருக்கு அதில் இருபது கேள்வி அதில் முப்பது கேள்வி சயின்ஸ் அண்ட் டெக்கில் நிறைய படிக்கிறது இருக்கு நிறைய நியூ டாபிக் இருக்குது நிறைய ஃப்ளிம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய சூப்பரான நிறைய ஆஸ்பரன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சயின்ஸை வந்துட்டு பெருசாக படிக்காமல் ஸ்கிப் பண்ணியே வந்திருப்பாங்க இந்த முறை அந்த மாதிரி பண்ண முடியாது மெயின்ஸுக்கு கம்பல்சரியாக நீங்கள் சயின்ஸ் படிக்கணும் போல் யூனிட் ஃபோரில் தமிழ்நாடு எக்கானமி பேருக்கு தமிழ்நாடு எக்கானமின்னு கொடுத்தா கூட இதில் நிறைய ஜாகிரஃபி சேர்த்து படிப்போம் ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு கம்பைன் பண்ணி தான் படிச்சுக்க முடியும் ஒரு ஊரில் அதிகமாக வந்துட்டு இரும்பு கிடைக்குதுன்னா அந்த இரும்பு சார்ந்த தொழிற்சாலை அந்த ஊரில் இருக்க போகுது அவ்வளோதான் அது மாதிரி அந்த ஜாகிரபி எப்படி எக்கானமியை வந்துட்டு கன்சிடர் பண்ணுது எக்கானமி மூலமாக எப்படி ஜாகிரஃபி மாறிச்சு அப்படிங்கிறத ரிலேட்டடாக படிக்கணும் சோசியல் இஷ்யூ இன் தமிழ்நாடு பர்டிகுலராக சோசியல் இஷ்யூ இன் தமிழ்நாடுனே சிலபஸ் கொடுத்துட்டாங்க அப்போ தமிழ்நாட்டோட எக்கானமி பொருளாதாரம் தமிழ்நாட்டில் உள்ள சமூக பிரச்சனைகள் ஸோ அப்போ டூ ஏ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சே ஆகணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஃபிஃப்த் யூனிட் பதினஞ்சு கேள்வி இது வந்துட்டு ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு என்விரான்மெண்ட்டு பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு நார்மலாக பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தை எடுத்து அதில் வந்துட்டு ஒரு ஏழு சாப்டர் இருக்கும் அதை படிச்சுட்டு போயிடுவோம் அதுதான் ஜியாகிரபிக்கான ஃபோர் மோஸ்ட் நோட்ஸாக இத்தனை வருஷமாக இருந்தது ஆனால் இந்த மெயின்ஸை பொறுத்தவரையில் கொஞ்சம் சிலபஸ் வந்து மாறி இருக்குது அதனால் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்துட்டு அதில் வந்துட்டு படிக்க வேண்டிய தேவை வந்துட்டு ரொம்ப நிறைய இருக்கும் ஸோ இதுதான் அந்த அஞ்சு யூனிட்டு அஞ்சு யூனிட்டோட கொஸ்டின் வெயிட்டேஜ் தான் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருபது கேள்வி அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிட்டி முப்பது கேள்வி சயின்ஸ் அண்ட் டெக்கில் பதினஞ்சு கேள்வி இங்கே தமிழ்நாடு எக்கானமியில் இருபது கேள்வி அண்ட் தமிழ்நாடு ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இங்கே பதினஞ்சு கேள்வி ரொம்ப பிளைண்டாக பார்த்தா கூட அதாவது ரொம்ப நார்மலாக மேலோட்டமாக பார்த்தா கூட முப்பது கேள்வி அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து வருது விச் இஸ் பாலிட்டி அப்போ ஏ பொறுத்த வரைக்கும் பாலிட்டிக் கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கம்பல்சரியாக இருக்கும் ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நல்லா இப்போலருந்து அந்த சிலபஸை ஃபுல்லாக படித்து பார்த்து சிலபஸ் டூ ஏ சிலபஸை டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு படித்து பாருங்கள் சிலபஸில் என்ன இருக்குன்னு தமிழ்நாடு எக்கானமே நீங்கள் படிக்கிறோம் ஆனால் இங்கே நிறைய அக்ரிகல்ச்சர் சார்ந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய அக்ரிகல்ச்சர் சார்ந்த டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அது சார்ந்து நம்ம எப்படி படிச்சிக்கணும்னு தெரியணும் சிலபஸை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா க்ளியராக வாசிச்சு பாருங்கள் சிலபஸோட தமிழ் வருஷனும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கும் ஸோ டிஎன்பிஎஸ் வெப்சைட்லேயும் தேடி பாருங்கள் சிலபஸோட தமிழ் வருஷன் எங்கே கிடைக்குதோ அதையும் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்து வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் டூ ஏவோட மெயின்ஸ் டூ ஏவோட மெயின்ஸ் போலவே குரூப் டூவோட மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் மாடர்னிஸ்ட்ரி விச் இஸ் ஐஎன்எம் அதெல்லாம் வந்துட்டு தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் யூனிட் எயிட்டு அதே போல் வந்துட்டு சோசியல் இஷ்யூ சமூக பிரச்சனை சயின்ஸ் அண்ட் டெக்கிலிருந்து நாற்பது கான்ஸ்டியூஷன்லேருந்து அறுபது கேள்வி குரூப் டூ மெயின்ஸு நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி குரூப் டூ மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கூட அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் பாலிட்டிக் வந்துட்டு அறுபது கேள்வி அதே டூ ஏ மெயின்ஸ்லேயும் முப்பது கேள்வி கொடுத்துருந்தாங்க அதனால் பாலிட்டிக்கு இந்த முறை ஓவராலாகவே நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அது இல்லாமல் வந்துட்டு ஜியாகிரஃபி அது இல்லாமல் எக்கானமி சயின்ஸ் அண்ட் டெக் சோசியல் இஷ்யூ தமிழ் சொசைட்டி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கணும் மார்க் பேசிஸில் கூட நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பட் எப்படி இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கணும் சப்ஜெக்ட் என்ன இருக்குது சப்ஜெக்ட்டில் என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா கிளியராக படித்து பாருங்க இப்போதைக்கு டூ ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான விஷயம் சிலது இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு பரீட்சைக்குமே நமக்கு மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அதில் ஒன்று வந்து சோர்ஸ் எங்கே படிக்கிறது அப்படின்னு தெரியணும் அதுக்கப்புறம் அதை ஒரு முறையாச்சும் படிக்கணும் அது ஒரு முறை படித்தா மறக்க மறந்து போயிடும்ல அப்போ ரெண்டாவது முறை வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி திரும்ப திரும்ப எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் இது மட்டுமே போதாது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கம்பல்சரியாக எடுக்கணும் ஸோ டூ ஏவை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்கிறதுனால இப்போ நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது அதிலேயே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் எந்த எங்கே வேணாலும் படிங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் வேணாலும் ஜாயின் பண்ணி படிங்க அதெல்லாம் ஓகே தான் உங்களால் பணம் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு பணத்தை கட்டி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டிடுறீங்க அது இல்லாமல் வந்து மெட்டீரியல் இருபது முப்பதாயிரம் செலவு பண்ணிடுறீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்காது நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்கும் போது அது எல்லாமே மறைஞ்சு போயிடும் அதனால் உங்களால் முடியும் அப்படின்னா கட்டிப்படிங்க இல்லை அந்தளவுக்கு ஃபினான்ஷியலான ஒரு ஒரு இன்டிபெண்டன்ஸ் இல்லை அப்படின்ட்டுனா அந்த இடத்துல தான் வந்துட்டு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் முன்னாடியே இப்போது இங்கே வந்துட்டு எந்த விதமான ஒரு புதிய அற்புத நோட்ஸும் நம்ம ஒன்றும் க்ரியேட் பண்ண போகிறது இல்லை இப்போ ஜியாகிரபிக்கான ஒரு நோட்ஸ் அப்படின்னா இன்டர்நெட்டு சில ரொம்ப ஃபேமஸான சில புக்ஸு அது மாதிரி எல்லா இடத்துல இருந்து எடுத்து அதன் மூலமாக ஒரு நோட்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பணத்தை வாங்கிட்டு கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுக்க போகிறோம் அதுதான் எல்லா இன்ஸ்டியூட்டும் பண்ண போகிற வேலை இப்போ இந்த பணத்தை கட்டுறதுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னா இந்த வேலை பூரா நீங்களே செய்யணும் அவ்வளோதான் இப்போ இன்டர்நெட் ரெஃபர் பண்ணணும் ஃபேமஸான புக்ஸ் என்ன தெரிஞ்சு வச்சிக்கணும் அந்த மாதிரி அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சளவு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அது இல்லாமல் வேறு என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிக்கணும் இதுக்குள்ள நம்ம சிலபஸில் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு நீங்களே எடுத்துக்கணும் இன்றைக்கி இன்டர்நெட் வந்துட்டு நாலேஜுக்கான ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக இருக்குது எந்த ஒரு ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸாம் என்ன நீங்கள் வந்துட்டு படித்து பாஸ் பண்ண முடியும் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஓனாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓனாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் கான்ஃபிடென்ட்டாக படிங்க அது வந்துட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் போடுற எஃபோர்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் சரி ஓகே அப்போது சோர்ஸை ஃபஸ்ட்டு தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க எங்கே எங்கே படிக்க போகிறோன்ட்டு அப்புறம் அது ஒரு முறை படிங்க அதுக்கப்புறம் அளவுக்கு எவ்வளோ முறை ரிவைஸ் பண்ணிக்க முடியுமோ நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கம்பல்சரியாக எடுங்க சிபிடியிலேயே எடுங்க டூஏ பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்லேயே எழுதுங்க நீங்கள் இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பரெலாம் எழுதிட்டு வரீங்கன்னா வெளியே வந்தவங்கன்னு எல்லாரும் கேட்க போகிற முதல் கேள்வி என்ன அப்படின்ட்டுன்னா முழுசாக எல்லா கேள்வியும் எழுதி முடிச்சிட்டிங்களா பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிங்களா அப்படிங்கிறதான் கேட்பாங்க ஸோ அந்த அளவுக்கு டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் எழுதி முடிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் நிறைய வந்துட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுங்க நீங்கள் எந்த லாங்குவேஜில் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தமிழ்னா தமிழ்னு சொல்லி ஃபுல்லா நிறைய ரைட்டிங் பிராக்டிஸ் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட் ரீசனிங் அண்ட் LANGUAGE பேப்பர் க்கு ஈக்குவலா கொடுக்கணும் டூ மெயின்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா டூ மெயின்ஸில் குரூப் டூ மெயின்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரீசனிங் அண்ட் லாங்குவேஜ் கிடையாது அதே டூ ஏ மெயின்ஸில் ரீசனிங் அண்ட் லாங்குவேஜ் வந்து இருக்குது ஸோ அதனால் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் ஸ்கிப் பண்ணி போயிடக்கூடாது அந்த தப்பை பண்ணிடாதீங்க ரீசனிங்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த முறை கூட ப்ரிலிம்ஸில் அந்த ரீசனிங் மாதிரி இருந்த கொஸ்டின்ஸில் கொஞ்சம் பேர் தப்பு பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அதற்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அண்ட் சிமிலர்லி லாங்குவேஜ் கிராமர் தான் வரப்போகுது அதனால் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் சரி இல்லைனா அது ப்ராப்பராக என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி முதல்ல இருந்து கிளியராக ரீசனிங் அண்ட் லேங்குவேஜை ஸ்கெடியூலே இன் ப்ராப்பராக ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதே போல் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் இப்போ நீங்கள் வந்துட்டு டவுட்டாக இருக்கீங்க கட் ஆஃப் பொறுத்து அப்படின்னாலும் படிக்க ஆரம்பிங்க இல்லையா அப்போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா திடீர்னு எக்ஸாம் கிளியராக ஆயிடுச்சு ப்ரில்லிம்ஸ் அப்படின்ட்டுனா அதுக்கப்புறம் போய் படிக்க முடியாது இப்போயே படிச்சுக்கிட்டே தான் அண்ட் அதே போல் வந்துட்டு நல்லா பண்ணிட்டீங்க ப்ரில்லிம்ஸை அப்படின்ட்டுனா வெரி குட் நீங்கள் வந்துட்டு அதில் தாராளமாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அண்ட் அதே போல் வந்துட்டு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் இருக்குது அது இல்லாமல் யூடியூப் வீடியோஸ் வந்து எப்பவும் ஃப்ரீ தான் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த முறை மெயின்ஸுக்கு வந்துட்டு யூடியூப்பில் என்னென்ன வீடியோஸ் கொடுக்குறோமோ எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக பார்த்து எழுதிக்கலாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டெலிகிராம் சேனல் நீங்கள் நார்மலாக டெலிகிராமில் போய்ட்டு ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னாவே வரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் வந்துட்டு டெலிகிராம் சேனல் வழியாக இருக்கும் ஸோ இந்த சிபிடி டூ ஏவோட மெயின் எழுதுறதுக்காக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதுறதுக்காக மட்டும் நம்மளோட ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் விருப்பம் உள்ளவங்க மாதிரி நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் அதில் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணல இந்த ஆன்லைன் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் இதோட டீட்டெயில்ஸ்லாம் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் அதை இங்கே போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக படிக்கணும் எல்லா யூனிட்லேயும் டூ மெயின்ஸ் எழுதுனாலும் சரி டூ ஏ மெயின்ஸ் எழுதுனாலும் சரி எல்லாத்துலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கொடுக்குறாங்க என்னோட சஜஷன் வந்து நீங்கள் ஒரு மூணு நியூஸ் பேப்பரை டெய்லி படிக்கலாம் மூணு நியூஸ் பேப்பரை டெய்லி படிக்கணும் தினமணி போல் வந்து தின இந்து தமிழ் திசை இது ரெண்டும் தமிழில் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் அதே போல் வந்து இங்கிலீஷில் வந்து தி ஹிந்து இந்த நியூஸ் பேப்பரை ரெகுலராக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ட்டுனாவே மினிமமாக கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அந்தளவுக்கு நல்ல ஒர்த்தான கண்டென்ட் நல்லா இருக்கு இந்த மூணு நியூஸ் பேப்பர்லேயுமே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் விருப்பம் இருந்து முதல்ல ஒரு நியூஸ் பேப்பர் படித்து பழகுங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் சஜஷன் வந்து தினமணி அதுக்கப்புறம் அப்படியே ஒன் பை ஒன்றாக வந்துடுங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கம்பல்சரியாக படிக்கணும் இல்லைனா நம்ம வந்துட்டு ரெகுலராக அதில் வீடியோ டாபிக் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ண போகிறோம் ஸோ அதை கூட நீங்கள் வந்துட்டு படிச்சிக்கலாம் இருந்தாலும் ஓன் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அது ஒரு மாதிரி நீங்கள் அந்த ப்ரிப்பரேஷனில் ப்ராப்பராக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்துட்டு அந்தளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகாது இயர் புக்ஸ்லாம் வாங்குங்க நம்ம நார்மலாக ஒரு சில புக்ஸ் வச்சுருப்போம்ல இப்போ மனோரமா இயர் அது போல் வந்து தின இந்து தமிழ் திசையோட போல் விகடனோட இயர் புக்கு நக்கீரனோட இட இயர் புக்கு அந்த மாதிரிலாம் நிறைய நல்ல நல்ல பிராண்ட்ஸ் வந்துட்டு நிறைய இயர் புக் போடுறாங்க விருப்பம் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க அதே போல் இதில் நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஐஎன்எம் பாலிட்டி ஜியாகபி எக்கனாமி தமிழ்நாடு கல்ச்சர் யூனிட் ஐக்குன்னு படிச்சிருப்பீங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் தான் ரொம்ப அதிகமான இம்பார்டன்ஸ் இருக்கு சிமிலர்லி சயின்ஸ் சென்டருக்கும் படிக்கணும் சயின்ஸ் சென்டருக்குலாம் நிறைய சிஏ இருக்குது கம்பல்சரியாக வந்துட்டு டூ ஏவாக இருந்தாலும் சயின்ஸ் சென்டரில் இருக்கக்கூடிய சிஏஎல்லாம் கிளியாக படிச்சு வைக்கணும் ஸோ என்னோடய சஜஷனாக நான் இதுதான் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு க்ளியராக வந்துட்டு ஃபஸ்ட்டு சிலபஸையும் கொஸ்டினையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க டூ ஏவை பொறுத்த வரைக்கும் இரநூறு கேள்வி எழுத போகிறீங்க இந்த இரநூறு கேள்வியில் நூறு கேள்வி எங்கேருந்து வரப்போகுது ஜிஎஸ் இன்னொரு நூறு கேள்வி எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் நாற்பது அறுபதாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இதில் நாற்பது வந்து ரீசனிங்லேருந்து வரப்போகுது அறுபது வந்து லாங்குவேஜ் பேப்பர்லேருந்து இருந்து இது எல்லாத்தையுமே இரநூறு கேள்வியுமே நீங்கள் வந்துட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை தான் எழுத போகிறீங்க ஸோ இதுதான் பேட்டன் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் முந்நூறு மார்க்குன்னு சொல்லிட்டாங்க முந்நூறு மார்க்குக்கு மொத்தமாக வந்துட்டு ஏழு யூனிட் கொடுத்துட்டாங்க இந்த ஏழு யூனிட்டையும் நீங்கள் வந்துட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி மோஸ்ட் அதிகமான டெவலப்மெண்ட் என்ன இருக்குங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக படித்து வச்சுக்கணும் ஸோ அப்போ அதிலருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ எந்தெந்த யூனிட்டுக்கு என்ன வெயிட்டேஜ்னு கொடுத்துட்டாங்க அதையுமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் நம்ம அதை எடுத்துக்கூட எழுதியிருந்தோம் சரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதிலிருந்து நாற்பது அதுபோல் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ்லேருந்து முப்பது சோசியல் இஷ்யூலேருந்து ஐம்பது மார்க்கு அண்ட் சயின்ஸில் வந்துட்டு நாற்பது கான்ஸ்டியூஷனில் அறுபது அதனால தான் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜியாகிரஃபியில் நாற்பது எக்கனாமியில் நாற்பது இதுதான் வெயிட்டேஜ் இப்படி தான் நமக்கு வந்துட்டு குரூப் டூ மெயின்ஸோட வெயிட்டேஜ் வந்துட்டு இருக்க போகுது ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த நூறு யூனிட்டு நூறு கேள்விக்கு அஞ்சு யூனிட்டு இந்த நூறு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நாற்பது வந்துட்டு ரீசனிங்கு அறுபது வந்துட்டு நாற்பது வந்துட்டு ரீசனிங் அறுபது வந்துட்டு லாங்குவேஜ் பார்ட்டு ஸோ இதுதான் வந்து இந்த ரொம்ப அவுட்லைனாக இந்த ரெண்டு எக்ஸாமோட அந்த மார்க் ஸ்பிளிப் இதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கம்பல்சரியாக எல்லோரும் ஆசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது அது என்ன அப்படின்ட்டுனா வச்சு சிலபஸ் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பரிச்சையை க்ளியர் பண்ணுங்கிற எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்ட்டுன்னா இந்த சிலபஸை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா வாசித்து பார்த்துருங்க அப்போ தான் சிலபஸில் என்ன இருக்குங்கிறது புரியும் அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து ஒரு 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 டாபிக் பார்க்கும்போது நம்ம இது சிலபஸில் இருந்தது ரொம்ப கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் வரும் அதனால் கண் கண்டிப்பாக தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் அதில் காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க கரண்ட் அஃபேர்ஸு மற்ற விஷயம் இதெல்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ மெயின் சிலபஸை திரும்ப திரும்ப படிக்கணும் தமிழ் வருஷன் வேணுணாலும் தமிழ் இங்கிலீஷ் வருஷன் வேணுனாலும் இங்கிலீஷ் வருஷன் திரும்ப திரும்ப எடுத்து படிக்கணும் மைண்ட் செட் க்ளியராக இருக்கணும் ரெண்டு நாளைக்கு வேலை செய்கிறது ரெண்டு நாளைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது அப்புறம் க்ளியர் ஆகும்னு நினச்சி படித்தேன் ஆகலன்னு நினச்சி போனேன் அந்த மாதிரிலாம் போட்டு குழப்பிக்காதீங்க படிங்க அடுத்தடுத்த எக்ஸாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது என்றைக்கி இருந்தாலும் அந்த படிக்கிறது வந்துட்டு யூஸ் ஆகும் எந்த விதத்துலேயும் அது வந்துட்டு வீண் போகாது ஸோ அதனால் நல்லா நீங்கள் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வேறு ஏதாவது இந்த டூ ஏ டூ மெயின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு குவாரிஸ் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து தெரியப்படுத்துங்க என்னோடய சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா கூட நான் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்துட்டு சொல்கிறேன் கட் ஆஃப் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்ம மனசு வந்து அங்கே போயிட்டே இருக்கும் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு பட் ஓகே நீங்கள் வந்து அதை தேடி நீங்களே ஒரு ஃபைனல் பண்ணிக்கோங்க இதுதான் கட் ஆஃபாக இருக்கும்ன்ட்டு அது மாற்றத்துக்குரியது தான் அஃபீஷியல்க்கு வரட்டும் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஸ்டியூட்டோட கீ எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்துட்டு ஏ மார்க் பண்ணியிருக்காங்களா பி மார்க் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி அந்த ஏபிசிடியை தேடாதீங்க அந்த வேலை செய்யாதீங்க அதுக்கு பதிலாக இந்த ஜிஎஸில் கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டினை நல்லா ஃபர்தராக ஸ்டடி பண்ணுங்கள் அதில் ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன இருக்குது அதுக்கப்புறம் ஏல என்ன இருக்குது பில் என்ன இருக்குது சீல் என்ன இருக்குது இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை போய் வந்துட்டு ஒரு முறை கூகுள் பண்ணிக்கிறது ரெஃபர் பண்ணிக்கிறது அதை எடுத்து நோட் பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த எழுபத்தஞ்சு கேள்வியை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் சும்மா கண்ணா பின்னான்னு சொல்லி ஏபிசேடின்னு சொல்லி பிளைண்டாக மார்க் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஜிஎஸை அனலைஸ் பண்ணுங்கள் லாங்குவேஜ் பேப்பர்லேயும் மேத்துலேயும் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு கிறிஸ்டல் கிளியராக தெரியணும் அதெல்லாம் வந்துட்டு மாறவே கூடாது கவனமாக பார்த்துங்க அதாவது மாறக்கூடாதுன்னா ஆன்சர் வந்துட்டு பர்ஃபெக்டாக தெரியணும் இத்தனை கேள்வி வந்து நான் சரியாக பண்ணேன் இத்தனை கேள்வி தப்பாக பண்ணேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ் எவ்வளோ பண்ணிங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுங்கிறத வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும் ஸோ அது பார்த்துக்கோங்க கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் அண்ட் இதுதான் ஸோ நம்மளோட அந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் மற்ற டீட்டெயில்ஸ் நான் ஃபர்தராக சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த டூ டூ ஏ பற்றின ஒரு ரொம்ப ஜென்ரலான ஒரு அவுட்லைன் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஏற்கனவே நம்ம வந்துட்டு இந்த வேர் டூ ஸ்டடின்னு சொல்லிட்டு ஒரு 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 டீட்டெயில்ஸ் ஒன்று கொடுத்துருந்தோம் ஃபார் டூ அண்ட் டூ ஏ எங்கே போய் படிக்கிறது அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் ஒன்று சொல்லியிருந்தோம் நான் அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு விருப்பம் இருந்தால் தாராளமாக வந்துட்டு அதையும் பார்க்கலாம் அண்ட் அதே போல் இப்போ இதில் வந்துட்டு நான் சொன்ன சில மனோரமாக இயர் புக்கு அண்ட் மற்ற சில புக்ஸ் பற்றின லிங்க்ஸும் கிடச்சிதுன்னா நான் கொடுக்குறேன் விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் போய்ட்டு வாங்கிடுங்க நேரில் போனீங்கன்னாவே கடையிலே வாங்கிக்கலாம் அதுவே ரொம்ப மாதிரி கன்வீனியன்ட்டாக இருக்கும் டக்குன்னு கிடைக்கும் ஸோ மனோரமாக புக்லாம் வாங்கி போட்டுருங்க அப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியும் ஸோ இதுதான் பேட்டன் நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு அட்டம் ஒன்று கொடுக்கலாம் கண்ணா பின்னான்னு வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருந்து வெளியே வரும்போது எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கொஸ்டின் கஷ்டமாக இருந்ததா ஈஸியாக இருந்ததா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்ட்டுனா இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ரெக்ரெட் இல்லாமல் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் படிச்சுட்டு நான் ஒரு மாதிரி சூப்பராக எழுதிட்டேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வந்தீங்கன்னா வெரி குட் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தால் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெகுர்ட்டோடு வராமல் பார்த்துக்கோங்க அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கான டைம் இதுதான் இப்பயே படிங்க அண்ட் மூணு மாதம் கழிச்சு அதிகபட்சம் வந்துட்டு மூணு மாதம் அதுக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க ஸோ மூணு மாதம் கழிச்சு ரிசல்ட் வருது அப்படின்ட்டுனா அங்கேருந்து மினிமமாக ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்துட்டு கிடைக்கலாம் எப்படி பார்த்தாலும் இன்னொரு நாலு மாதத்துக்கு வந்து நமக்கு டைம் இருக்குது அதனால் நல்லா கிளியராக பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக படிச்சிங்கன்னா இந்த மெயின்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு டாப் ஸ்கோர் கொடுக்கலாம் அதாவது ப்ரிலிம்ஸை தாண்டி வந்துடுவீங்கன்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா நாலு மாதம் டைம் இருக்கிறதுனால நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு அட்டம் கொடுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நம்ம வந்துட்டு அதை பற்றி கூட ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்து கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டடா